இந்த காலகட்டத்தில் வந்து இந்த டிஎம்ஏ அண்ணா அந்த இது திராவிட முன்னேற்றக்குள்ள வால் இண்டியா தொடர்பு முடிஞ்சது முடிஞ்சு அதோட எல்லாம் கலைஞ்சி போச்சு. அதனால் நம்ம அந்த காலகட்டத்தில் தான் இந்தோனேஷியாவுக்கும் நம்ம சிங்கப்பூருக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. இந்த பாம் பிளேஸ் இதெல்லாம் வந்து செஞ்சாங்க. இதை கொண்டு நம்ம சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு கிராமப்புற இது விழிப்புணர்வு படையினு அந்த இதை ஆரம்பித்தாங்க. குரூப்பு ஒவ்வொரு கம்ப சிசிஎம் வச்சு அவங்கவுங்க பாதுகாப்பு பண்ணிக்கணும் அவங்கவுங்க ஏரியாவை. அந்த மாதிரி இதில் சேர்ந்து அப்போ அந்த மாதிரி வரும்போது நான் வந்து அப்போ ஆரம்ப கட்டத்திலே நான் போய் இந்த நம்ம கலை இதில் போய் பி இதில் போய் இது விட்டோடு அதில் போய் சேர்ந்துட்டேன். அதில் போய் சேர்ந்தோடனே அவங்க இதெல்லாம் கொடுத்தோன்னா சரியா அதுலேருந்து நம்ம ஆளுங்களை திரட்டி கிட்ட இப்போ 12 பேர் 15 பேர் சேருவோம் ஒரு குரூப்பு செஞ்சு அப்படி நைட்டில் நாங்கள் ஒவ்வொரு கம்பமும் இந்த பவர் ஸ்டேஷன் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலு சின்ன இந்த இது மக்கள் எங்கே கூடுறாங்களோ இந்த இடங்கள்லாம் போய் வாஸ் பண்ணி ஏன்னா யாராவது பம்மு ஏதாவது வச்சுருக்காங்களா போகிறாங்க இதான் எங்களுடைய வேலை. இத்தனைக்கு சம்பளம் கிடையாது எல்லாம் வெறும் தொண்டு தான். வேலை முடிஞ்சவொடனே இதுக்கு போயிடுவோம். இப்படி அந்த காலகட்டம் அது வருது அதை கடைசி வரைக்கும் இருந்தோம். அந்த இது முடிகிற வரைக்கும் முடிஞ்சிருப்போ தான் நம்ம அரசாங்கம் அந்த இந்த பீப்புள் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்னு மக்கள் தற்காப்பு படைய ஆரம்பித்தாங்க. அது பார்ட் டைம் ஆகும்போது அதில் போய் நான் சேர்ந்தேன். அந்த சேர்ந்த பிறப்ப அவங்க தான் அந்த பயிற்சியெல்லாம் கொடுத்தது. இராணுவத்தில் என்னென்ன செய்யணும் இதுனா அப்போ என்னை சேஃப்டிக்கு அனுப்பி வச்சாங்க. 6 மாதம் அங்கே பயிற்சி படுத்த அந்த பயிற்சியை வந்து 2 விதமாக கடுமையான பயிற்சி. இப்போ உள்ளவங்க வந்து சமாளிப்பாங்களோ இன்னமும் அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு கடுமையான பயிற்சி. ஏன்னா 2 விதமான பயிற்சி நாங்கள் பெறணும். ஒன்று பிரிட்டிஷ் ஸ்டைலு ஒன்று இஸ்ரேல் ஸ்டைல். இது ரெண்டும் நாங்கள் படித்து அதெல்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்த ஒரு பாடு 6 மாதம். அந்த டைமில் தேசிய சேவை ஆரம்பிச்சது. அவங்களுக்கு போய் நாங்கள் வந்து பயிற்சி கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கேம் ஆரம்பித்தாங்க. அப்போ என்னுடைய கேம் வந்து ஏக் ரோட்டில் அந்த கேமில் வந்து எண்ணெயை போட்டு அங்கேருந்து அங்கே வரவங்களுக்கு பயிற்சி கொடுக்குற ஒரு இது அதோடு ஆரம்பித்து 75 வரைக்கும் அதில் இருந்தேன். அது அந்த நேரத்தில் இந்த இது ஆலய தொடர்பு இது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதோட என்னோடய சொந்த வேலையும் நடந்து இவ்வளவும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு. ஏன்னா அந்த நேரத்தில் வாலிபம் எது செய்யணுமோ அது எது செய்யணும் எடுத்து எனக்கு என்னன்னா அந்த காலத்துலேருந்து ஏதாவது ஒன்று புது முயற்சி செய்யணும் அப்படின்ற ஆர்வம் ஆரம்பத்துலேருந்தே இருந்து வந்தது. அந்த காலத்தில் எல்லாருக்கும் ஆர்வம் வந்தது. ஆமாம் எல்லாம் வயதானம் கூட வந்து சேர்ந்துக்குவாங்க. அவங்களாம் ட்ரைனிங் இது பண்ணி தான் எடுப்பாங்க. அந்த காலத்தில் இன்னமும் அந்த மாதிரி இது ஒரு தேசியத்துக்கு வந்து நாட்டுக்கு வந்து அவ்வளோ பற்று எல்லா இனத்துக்கும் இருந்தது. நாங்கள் எல்லாம் மலாய்க்காரங்க சீனவங்க எல்லாம் சேர்ந்து தான் இது நாங்கள் போவோம். அதே மாதிரி இந்த இராணுவத்திலையும் எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் இது பண்ணுவோம். கடினமான ட்ரைனிங்கெல்லாம் கொடுப்பாங்க அரசாங்கத்தில் இந்த தேசிய சேவையை செய்யும்போது. அதனால தான் இப்போ எவ்வளோ குறைச்சிட்டாங்க. இப்போ எவ்வளோ ஈஸியான ஒரு ட்ரைனிங் இப்போது.